நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தங்களின் சுபத்துவ சூட்சும தத்துவ கோட்பாட்டின்படி ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவ நிலையில் உள்ளதோ அந்த கிரகத்தின் தொழிலே அமைகிறது. அப்படியென்றால் கிரகங்களின் நிலையில் மாற்றம் இல்லாத ஒரு நாளில் கூட அந்நாளில் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும்படியான நாள், அதாவது கிரகங்கள் அதிகமாக மாற்றம் இல்லாத ஒரு நாளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ராசி கட்டம் அப்படியே தானே அமையும், சமமாக அமையும், லக்னம் மட்டுமே மாறும். அப்படி என்றால் அன்றைய தினம் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே கிரகத்தின் எது சுபத்துவமோ அந்த தொழில்தான் அமையுமா? ஐயா, என்றைக்குமே கிரகங்கள் ஃப்ரீஸ் செய்யப்படுறது இல்லை. உங்கள் ஜாதகத்தில் தான் கிரகங்கள் ஃப்ரீஸ் அப்படியே நிலை நிறுத்தப்படுகின்றனவே தவிர, ஒவ்வொரு வினாடியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட வானத்தில் கிரகங்கள் மாற்றி மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த பஞ்சபூதத்தின் பெரிய மிகப்பெரும் பூதமான விண்வெளியில் ஆகாயத்தில் வந்து மிகப்பெரிய பரந்த விண்வெளியில் கிரகங்கள் என்பவை கொசுவை விட கீழானவை, கொசுவை விட கீழ். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பரந்த இப்பிரபஞ்சத்தில் கொசுவினும் சிறிய இந்த கிரகங்கள் அப்படியே ஒவ்வொரு வினாடியும் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன, ஒவ்வொரு வினாடியும். ஆகவே சந்திரன் வந்து ஒரு நாளைக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபாஸ்டா, இரண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறுகின்ற ஒரு அமைப்பு. இரண்டே கால் நாளுக்கு ஒரு முறை சந்திரன் ராசி மாறுகின்ற அமைப்பு. கிரகங்கள் ஒவ்வொரு இதுவும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ குருவின் பார்வையே டிகிரி அளவில் மாறிக்கிட்டே இருக்கும், சந்திரனின் இருப்பு மாறிக்கொண்டே இருக்கும். மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அனைத்தும் அவைகளின் வேகத்திற்கேற்றார் போல மாறிக்கொண்டிருக்கும். அந்த சுபத்துவ தன்மையின் டிகிரி கணக்குகள் மாற 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 ஒரு கிரகத்தின் அந்த காரக தொழில்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் டிகிரி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கின்ற நிலைமையில் சுபத்துவ கிரகமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது, சுபத்துவ படுத்துகின்ற கிரகங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று விலகி கொண்டிருக்கின்றன அல்லது இணைந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுபத்துவ கிரகமும் விலகி கொண்டிருக்கிறது, சுபத்துவ படுத்துகின்ற கிரகங்களும் விலகி கொண்டிருக்கின்றன அல்லது நெருங்கி கொண்டிருக்கின்றன என்பதன் அடிப்படையில் அதாவது நம்முடைய ஜோதிடம் விஞ்ஞானம் பகுத்து ஆயப்பட்டதை போல இன்னும் நம்முடைய ஜோதிடம் பகுத்து ஆயப்படவில்லை. அதான் உண்மை. ஒரு அதே நேரத்தில் ஒரே இடத்துலையும் குழந்தைகள் பிறக்கிறது இல்லையில. நீங்கள் என்ன கேட்குறீங்க? அன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகள்னு கேட்குறீங்க. பூமியின் எந்த பகுதியில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது? ஒரு அடி தூரத்திற்கும் வித்தியாசம் வந்து விடுகிறதுன்னு சொல்கிறேன். சுபத்துவம் என்பதை நீங்கள் வெகு நுணுக்கமாக கணித்து விட வேண்டும். மதுரையில் பிறக்கின்ற குழந்தைக்கும் பக்கத்திலேயே மதுரை புறநகரில் பிறக்கிற, திருநகர்லேயோ விருதுநகர்லேயோ பிறக்கின்ற குழந்தைக்கும் சென்னையில் மாம்பழத்திற்கும் நுங்கம்பாக்கத்திற்கும் இடையில் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர்கள் வந்துருதுல்ல. கிலோமீட்டர்கள் என்பது மிகவும் அதிகமான ஒரு தூரம் தான். அடிக்கணக்கே மிக அதிகம்னு சொல்கிற போது ஒரு கிலோமீட்டர்ன்றது எவ்வளோ தூரம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வானில் வெட்டி பிரியும் கிரக நிலைகள் அப்படின்னு சொல்றேன். அப்போ அதிக சுபத்துவம் என்பது அந்த இடத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தாற் போல செவ்வாயின் அதிக சுபத்துவம் நிர்ணயிக்கப்படும் போது